குட் மார்னிங் ஸ்டூடண்ட் டுடே ஐம் டீச்சிங் அபவுட் எயித் சோஷியல் தேர்ட் லெசன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசுகளின் செயல்பாடுகளை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் த இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா த இந்தியன் கவர்மெண்ட் அவர் கண்ட்ரி இந்தியா த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு உலகிலேயே ஏழாவது மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய நாடு தான் இதில் பார்த்தோம்னாக்கா டுவெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் அதாவது இருபத்தி ஒம்போது மாநிலங்களும் செவன் யூனியன் பிரதேசங்களும் இதில் இருந்துட்டுருக்கு இருக்கு யூனியன் பிரதேசம் என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு நாடு ஒரு ஒரு பகுதி என்ன ஆகுது ஒரு பகுதி நான் வந்து இந்த நிர்வாகத்தின் கீழே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை இந்த நாட்டோட நிர்வாகத்தின் கீழே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்து தனி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி உருவாகிறதுக்கு உருவாக்கி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பேர் தான் யூனியன் பிரதேசம் அப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாமே யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நம்ம நாட்டில் இருபத்தி ஒம்பது ஸ்டேட்ஸ் செவன் யூனியன் பிரதேசங்கள் வந்து இருந்துட்டுருக்கு இந்த இந்த மாநிலங்கள் எல்லாமே கல்ச்சுரல் லாங்குவேஜ் எல்லாமே அதாவது கலாச்சாரம் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நடந் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது த கவர்மெண்ட் அட் த ஸ்டேட் லெவல் க்ளோஸ்லி Resembles the government at the center. The administration of each union territory is under the president and, and is carried out with the help of. ஆஃப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹூ அகைன் இஸ் அப்பாயிண்டட் பை த ப்ரெசிடென்ட் ஹிம் செல்ப் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிர்வாகமும் மற்ற யூனியன் பிரதேசங்களோட நிர்வாகமும் யாரின் கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரெசிடென்ட் அதாவது பிரசிடெண்ட்டின் கீழே த அதாவது ஜனாதிப ஜனாதிபதியின் மேற்பார்வையின் கீழ செயல்பட்டு அதனுடைய நிர்வாகங்கள் அனைத்துமே ஜனாதிப ஜனாதிபதியின் மேற்பார்வையின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஒன்ஸ் இந்தியா இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதனுடைய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பின் கீழ் அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டு செயல்பட்டு வர வரக்கூடியதாக வரக்கூடிய நாடாக இருந்துட்டுருக்கு இதில் பார்த்தோம்னாக்கா இரண்டு அரசாங்கம் வந்து இன்னும் மத்திய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்லிட்டு இரண்டு கூட்டு அரசாங்கங்கள் வந்து செயல்பட்டு வருது இதில் பார்த்தோம்னாக்கா இதனுடைய நிர்வாகங்கள் நிர்வாகத்தின் காரணமாக மாநிலங்கள் மாநிலங்கள் வந்து மத்திய அரசுகளாகவும் மாநில அரசாங்கம் மாநில அரசுகளாகவும் செயல்பட்டு அதனுடைய நிர்வாகங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இதில் பார்த்தோம்னாக்கா த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மாநில அரசுகளின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்டேட் அதாவது மாநிலத்தினுடைய தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவர்னர் அவருக்கு அடுத்தபடியாக சீஃப் மினிஸ்டர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் மூலமாக மாநிலங்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது த கவர்னர் கவர்னர் பார்த்தம்னாக்கா மாநிலத்தினுடைய அனைத்து அனைத்து அனைத் அதிகாரங்களும் பெற்ற ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தம்னாக்கா கவர்னர் தான் அவருக்கு அடுத்தது தான் சீஃப் மினிஸ்டர் வந்து நிர்வந நிர்வகிக்கப்பட்டு வராரு மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர் யார்னால் கவர்னர் ஹீ இஸ் த நாமினல் அண்டு கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்டு ஆல்சோ த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் இன் த ஸ்டேட் மாநிலத்தினுடைய அனைத்து அதிகாரங்களும் கவர்னர் கிட்ட இருக்குது இவர் பார்த்தோம்னாக்கா மற்ற அதாவது மாநில மற்ற மினிஸ்டர்களுடைய மற்ற அமைச்சர்களுடைய ஆலோசனையின்படி கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் இந்த கவர்னருக்கு இருந்துட்டுருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் அண்டு டேம் இதில் பார்த்தோம்னாக்கா த கவர்னர் இஸ் நாட் அண்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர் வந்து அதாவது எலெக்ஷன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவதில் மத்திய அரசு அரசு மத்திய அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் தான் கவர்னர் வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவரை யார் நியமனம் பார்த்தோம்னாக்கா செய்யறாங்க ஜனாதிபதி தான் கவர்னராக நியமிக்கப்படுறாரு இவருடைய பதவிக்காலம் பார்த்தோம்னாக்கா ஐந்து வருடமும் இருக்கு இந்த ஐந்து வருடத்தை வந்து நீடிக்கவும் செய்யலாம் ஐந்து வருடத்துக்கு அப்புறமும் அவர் நிர்வாகமும் செய்யலாம் டு அனதர் ஸ்டேட் இவர் என்ன பண்ணலாம் அனதர் ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர்ட்டும் பண்ணலாம் மற்ற ஸ்டேட்டுக்கு பனி பணிமாற்றமும் செய்யலாம் ஹவெவர் ஹி கே நாட் பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இவரை தேவைப்பட்ட ப்ரெசிடெண்ட் வந்து அவருடைய நல்லொழுக்கத்தின் காரணமாக நீடிக்கவும் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா அவர் கவர்னரை வந்து டிஸ்மிஸ் செய்கிறதுக்கும் ப்ரெசிடெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் கேன் ஆல்சோ ரிசைன் அவர் அவர் தேவைப்பட்டால் அவரே என்ன பண்ணலாம் ரிசைன் லெட்டர் அதாவது தான் வந்து ராஜினாமா செய்கிறேன் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செஞ்சாலும் செய்யலாம் இல்லை அவருடைய காலத்தை நீடிக்கவும் செய்யலாம் கவர்னர் வந்து ஹைகோர்ட் அதாவது தலைமை உச்சநீ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்னிலையில் ப பதவி நியமனம் வந்து செய்து வைக்கப்படுது இவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர் வந்து முதல்ல இந்திய சிட்டிசனாக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்தவராக இருக்கணும் பாராளுமன்றத்துலேயோ இல்லை சட்டமன்றத்துலேயோ நம்பராக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஆஃபீஸ் ஒர்க்லேயும் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடாது இதுதான் கவர்னருடைய கவர்னருடைய குவாலிஃபிகேஷனாக இருந்துட்டுருக்கு மறுபடியும் ஒரு சின்ன ரீக்கால் பார்த்தோம்னாக்கா நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஏழாவது உலகிலேயே மிகப்பெரிய ஏழாவது ஒரு நாடாக இருந்துட்டுருக்கு இதில் இரு இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருந்துட்டுருக்கு யூனியன் பிரதேசம்னா என்னன்னு பார்த்தோம் நான் வந்து இந்த அரசா ஒரு அரசு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பகுதி எனக்கு வந்து இந்த கூட செயல்பட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்து தனி ஒரு அரசாங்கத்தை அரசியலமைப்பை அமைச்சுக்கிறதுக்கு பேர் தான் அமைத்து கொண்ட பகுதிகளுக்கு பேர் தான் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிவிட்டா அழைக்கப்படுது நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கி அதன்படி அரசாங்கம் அமைக்கப்பட்டு மாநில அரசுகளாகவும் மத்திய அரசுகளாகவும் செயல்பட்டு வருது இந்த மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா மாநில அரசுகள் அனைத்துமே ஒவ்வொரு கவர்னருக்கிட நியமிக்கப்பட்டு நிர்வாகத்தின் மூலம் செயல்பட்டு வருது இந்த இந்த மாநில அரசுகளின் பெயரளவிலான தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவர்னர் உண்மையாக நியமிக்க அதிகாரபூர்வமான தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சீஃப் மினிஸ்டர் அதாவது முதலமைச்சர் தான் இருக்காரு மாநிலங்கள் வந்து கவர்னர் சீஃப் மினிஸ்டர் மற்ற அமைச்சர்கள் கீழே நிர்வகிக்கப்பட்டு வருது இந்த கவர்னர் வந்து பெயரளவிலான இவர் தான் உண்மையான த அதிகாரபூர்வமான தலைவராக இருக்கார் ஆனால் இவர் வந்து பெயரளவிலான தலைவராக தான் இருந்துகிட்ருக்காரு மற்ற அமைச்சர்களின் ஆலோசனையின்படி இவர் வந்து நிர்வாகம் செஞ்சுட்டு வராரு இவருடைய அப்பாயின்மெண்ட் பார்த்தோம்னாக்கா ம மற்ற மத்திய அமைச்சர்களின் த பரிந்துரையின் பேரில் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் இவரை பதவிக்கால நீடிக்கவும் செய்யலாம் இல்லை டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணலாம் இவருடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னாக்கா இவர் முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதை பூர்த்தி செஞ்சவராக இருக்கணும் இவர் எந்த ஒரு இதுலேயும் வேலை செய்ய செய்கிறவராக இருக்கக்கூடாது ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ